லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற தளபதி 67 காஸ்டிங் அப்டேட் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயக்குனர் கௌதம் மேனன் இந்த படத்தில் நடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தளபதி 67 நடிக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாய் நண்பா, இதை நாங்கள் சொல்லியாகணும், ஏன்னா கௌதம் மேனன் பார்ட் ஆஃப் த தளபதி 67 அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரப்பிங் ஷோல்டர்ஸ் வித் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி, எக்ஸ்பெக்ட் திஸ் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த தளபதி 67 அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர்டிங் ஏ மைட்டி ஷிப் தளபதி 67 நேவிகேட்டட் அண்ட் கமாண்டட் பை ஃபண்டாபுலஸ் கேப்டன் லோகேஷ் கனகராஜ், டைம் டு ரோர் அப்படின்னு ஆக்ஷன் கிங் சொல்லியிருக்காரு. மேலும் இதுதான் கடைசி காஸ்டிங் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஃபைனலி ஆக்ஷன் கிங் ஆன் போர்டு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் இந்த படத்தில் ஒரு நடிகராக ஜாயின் பண்ணியிருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து நடிகை பிரியா ஆனந்த் இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. பிரியா ஆனந்த் ஒரு வெறித்தனமான தளபதி ரசிகை அப்படிங்கிறத அவங்களே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மேத்யூ தாமஸ் அப்படிங்கிற மலையாள நடிகர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து இயக்குனர் லோகேஷுடைய ஃபேவரேட் மன்சூர் அலிகான் இந்த படத்தில் நடிக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே போல் நமக்கு முத முதல்ல தளபதி 67 அப்டேட் கொடுத்த இயக்குனர் மிஸ்கின் இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக பாலிவுட் ஸ்டார் சஞ்சய் தத் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். தற்போது காஷ்மீருக்கு போயிருக்கிற தளபதி விஜய், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட டீம் கூட சஞ்சய் தத்தும் ஜாயின் பண்ண போகிறாரு.